5.1 ஓம் தேட்டர். ஆல்ரெடி அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. இந்த ஓம் தேட்டரில் என்ன ஸ்பெசிஃபிக்கான ஃபீச்சர் இருக்குன்னா, இந்த ஓம் தேட்டரோட மாடல் என்னென்னா சோனி HD RT 40 5.1 டால்பி டிஜிட்டல் சவுண்டு. இதுதான் இந்த ஓம் தேட்டரோட மாடலு. இதோட ப்ரைஸ் வந்து நாம் வாங்கும் போது வந்து 23,000 ரூபா இருந்துச்சு. இப்போ வந்து அமேசானில் 22,490 ரூபா கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இந்த மாடலோட ஹோம் தேட்டர் வேணும்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி வாங்கிக்கோங்க. ஸ்பெசிஃபிக்காக நம்ம இந்த ஹோம் தேட்டர் வந்து நம்ம ரிவ்யூ பண்ணுறதுக்கான மெயினான ரீசன் என்னென்னா, இதுலேருந்து வரக்கூடிய சவுண்டு குவாலிட்டி வந்து ரொம்ப கிரிப்ஸ் அண்ட் கிளியராக டீட்டெயிலாக வருது. அதனால தான் வந்து இதை ரிவ்யூ பண்ணியிருக்கோம். இந்த ஹோம் தேட்டரை கடந்த 6 மாதமும் வந்து யூஸ் பண்ணியாச்சு. இதுலேருந்து வரக்கூடிய சவுண்டு வந்து ரொம்ப அமேசிங்காக சூப்பராக வருது, கிரிப்ஸ் அண்ட் கிளியராக டீட்டெயிலாக வருது, எந்த ஒரு நாய்ஸுமே கிடையாது. அப்புறம் இதில் வந்து என்னென்ன கனெக்டிவிட்டி சப்போர்ட் கொடுத்துருக்காங்கன்னா, இதில் வந்து ப்ளூடூத் இருக்குது, NFC இருக்குது, அப்புறம் ஆக்ஸ் கேபிள் இருக்குது, HDMI கேபிள் இருக்குது. இந்த ஹோம் தேட்டர்லேருந்து HDMI கேபிள் போட்டு டிவி கனெக்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா, நீங்கள் ஹோம் தேட்டர் ஆன் பண்ணால் டிவி ஆன் ஆயிரும், டிவி ஆன் பண்ணிங்கன்னா ஹோம் தேட்டர் ஆன் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஆப்ஷன்லாம் இதில் நிறையவே இருக்குது. பட் இதோட ப்ரைஸ் வந்து 23,000 ரூபான்றது கொஞ்சம் அதிகம் தான். ஆனால் அதுக்கான ஒர்த்து இதில் வந்து இருக்குது கண்டிப்பாக. இதில் வந்து எத்தனை ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்கன்னா 5 ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க, அப்புறம் ஒரு ஊப்பர் கொடுத்துருக்காங்க. இந்த 5 ஸ்பீக்கருக்குமே வந்து ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு பின்னு கொடுத்துருக்காங்க. பேக்கில் இங்கே தெரியுது பாருங்கள். நீங்கள் யூஸ் பண்ணி கனெக்ஷன் பண்ணி கரெக்டாக செட்டப் பண்ணிட்டீங்கன்னா இதுலேருந்து வரக்கூடிய சவுண்டு வந்து ரொம்பவே கிளியராக டீட்டெயிலாக வருது. இந்த ஹோம் தேட்டரில் என்னென்ன கனெக்டிவிட்டி சப்போர்ட் இருக்குன்னா, யூஎஸ்பி போட்டுக்கலாம், ப்ளூடூத் இருக்குது, NFC இருக்குது. இந்த NFCலாம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நேராக கொண்டு போய் ஹோம் தேட்டர்கிட்ட மொபைலை வச்சிங்கன்னா அதே ஆட்டோமேட்டிக் பேர் பண்ணி விட்டுறது. அப்புறம் ஆக்ஸ் கேபிள் போட்டுக்கலாம், HDMI கேபிள் இருக்குது. இந்த ஸ்பீக்கரோட நார்மல் அவுட்புட் வந்து 100 வாட்ஸு, ஆடியோ அவுட்புட் வந்து 600 வாட்ஸு, அப்புறம் ஊப்பரோட வாட்ஸ் வந்து 600 வாட்ஸு. இந்த ஹோம் தேட்டரில் உள்ள டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, ஃப்ரண்ட்டில் உள்ள 3 ஸ்பீக்கர் வந்து ரொம்பவே அட்டாச்சபிளாக கொடுத்துருப்பாங்க. அது வந்து தனித்தனியாக கொடுத்துருந்தா நம்ம மல்டிபிள் இதில் வந்து பிரித்து வச்சு யூஸ் பண்ணியிருக்கலாம். பட் இவங்க கொடுத்துருக்கிறது எப்படின்னா, ஒரு ஆள் இருக்குன்னா ஆளில் வந்து நீங்கள் சென்டராக வச்சுட்டிங்கன்னா டிவிக்கு ஃப்ரண்ட் சைடில் மட்டும்தான் அந்த சின்ன ஸ்பீக்கர் வந்து வைக்க முடியும். ஃப்ரண்ட் சைடில் வந்து 2 ஸ்பீக்கர் வைக்க முடியாது, சில்லி சென்டரில் மட்டும்தான் இருக்கும், சைடில் இருக்கக்கூடிய ஸ்பீக்கர் வந்து இருக்காது. இந்த 3 ஸ்பீக்கரையும் தனித்தனியாக ஸ்பிளிட் பண்ணுற மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்திருக்கும். அப்புறம் இதோட டிசைன் எடுத்துக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்குது. இந்த ஹோம் தேட்டரில் 2 மாடல் வருது. இந்த பேக் சைடில் இருக்கக்கூடிய லென்த்து ஸ்பீக்கர் வந்து கட் ஆகி வரும். அதோட ப்ரைஸ் வந்து இதுலேருந்து ஒரு 1,000 ரூபா 500 ரூபா அந்த மாதிரி கம்மியாக வருது. ஆனால் சவுண்டு குவாலிட்டி, இதோட பவர், அவுட்புட் எல்லாமே ஒன்றே தான். இந்த நிற்கிற ஸ்டாண்டு மட்டும் சைஸ் கம்மியாக இருக்கும், நீ வாலில் மாட்டிக்கலாம். இந்த ஹோம் தேட்டர்லேருந்து வரக்கூடிய சவுண்டு வந்து ரொம்பவே கிளியராக டீட்டெயிலாக வருது, எந்த ஒரு இறைச்சலுமே கிடையாது. நீங்கள் ஃபுல் வால்யூமில் கேட்டிங்கனாலுமே கொஞ்சம் கூட இறைச்சலே வராது. நீங்கள் கண்டிப்பாக சோனி ஹோம் தேட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா யாருக்குன்னா கேட்டு பாருங்கள். இதோட சவுண்டு வந்து அவ்வளோ டீட்டெயிலாக இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து அதிகம் தான், 23,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கு. ஆனால் இப்போ நார்மலாக நீங்கள் ஹோம் தேட்டர்னு போனீங்கன்னா ஒரு 5,000 6,000 அதுக்கு மேலே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண வேண்டான்னு தான் நினைப்பேன். ரொம்ப மியூசிக் லவராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு வந்து பிடிக்கும். உங்களுக்கான ஹோம் தேட்டர் தான் வந்து இது. சோனிலேருந்து வந்த இந்த ஹோம் தேட்டர் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஆனால் இதில் அந்த சின்ன அந்த பேக்கில் இந்த நிற்கக்கூடிய ஸ்டாண்ட் இல்லாமல் குட்டி ஸ்பீக்கர் இருக்கக்கூடிய இது வாங்கினீங்கன்னா அது வந்து ஒரு 19,000 ரூபா வருது. உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை பார்த்து சூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. தேட்டரில் வேறு என்ன உங்களுக்கு தெரியுன்றதே கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் யாராச்சும் இந்த ஹோம் தேட்டர் யூஸ் பண்ணிங்கனாலையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதை பற்றி எதுனா டவுட் இருந்துச்சுனாலே கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இதோட டிசைனும் லுக்கு வந்து ரொம்பவே பெட்டராக இருக்குது, ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன ஒன்று, அந்த ஃப்ரண்ட்டில் உள்ள ஸ்பீக்கர் மட்டும் கரெக்டாக ஸ்பிளிட் பண்ணுற மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்திருக்கும். இதோட ஒயர்லாம் வந்து நல்லாவே லென்த்தாக தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வேணும்னா அந்த பேக்கில் இருக்கக்கூடிய ஸ்பீக்கரில் கீழே இருக்கிற பிளேட்டு மட்டும் கழட்டிட்டு வால்லையும் போட்டுக்கலாம். பேக் சைடு வைக்கணும்னாலையும் அதுக்கும் ஸ்டாண்டு கொடுத்துருக்காங்க, அப்படியும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்து என்னன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். 6,000 ரூபாயில் இதுக்கு முன்னாடி ஒரு ஹோம் தேட்டர் வீடியோ போட்டிருக்கு டார்கெட்டில் இருந்து, அது நீங்கள் ஒன்றும் பார்க்கலன்னா மேலே ரெக்கார்ட்லேயும் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இதில் பேக்கில் நீங்கள் கேபிள் கனெக்ஷன் பண்ணுறதெல்லாம் வந்து ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். ஒவ்வொரு கேபிளுக்குமே வந்து ஒவ்வொரு கலரில் கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் கனெக்ஷன் பண்ணிட்டு ஈஸியாக இது பண்ணிக்கலாம்.